ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் விருத்தனமான ஒரு ஸ்குவாட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் இருக்க கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க ஸ்டேட்டாக கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா இது வந்து கான்கர் புஷ் முடிச்சதுக்கப்புறமே எடுத்ததுனால. ஸோ அதனால் கான்கர் புஷ் அப்போலாம் நான் ரெக்கார்டே பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டச்சு விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டப்புன்னு உள்ளே வந்து நான் ஐயோ ரெக்கார்ட் பண்ண முட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து ரெக்கார்டை போட்டேன். அது இல்லாமல் விபிஎன் வேறு டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு. ஸோ டப்புன்னு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 அடி நம்மளை போட்டாங்க. ஸோ யாரோ ஒரு ஸ்குவாட் மட்டும் இறங்கியிருக்கும் போல பசங்களும் அதை வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக வந்தனால டப்பு டப்புனு நம்ம லூட் எடுத்துக்கணும். ஸோ ஓகே, நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் M16 இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஏகேஎம் இருக்கனால சமாளிச்சிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சு இந்த இடத்துக்கிட்ட வந்தோம். வரும்போது அந்த ஸ்னைப்பர் டவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஓடுறத வந்து பார்த்துட்டேன். ஸோ முன்னாடி ஹீல் பண்ணி ஓடும்போது பார்த்துட்டேன், அதனால் பசங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். அதனால் வாட்ச் அவுட்டே பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்குது. ஓ நோ கைஸ், ஓகே ரைட்டு போட்டாச்சு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எனிமி இருந்தானுங்க. ஸோ நம்ம ஏரியலான்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேகேஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாக் வச்சுட்டா, ரைட் ஓகே ஒரு நாக் விழுந்துச்சு, அதனால் டப் டப்னு ஏறலாம் அப்படின்னு கிட்டுக்கிட்டு போனால் அப்போ தான் தெரிஞ்சு பயப்போல பாட் அடிச்சு வச்சிருக்கிறான். சரி ரைட் ஓகே, நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தலைவர் ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தார் நம்ம பசங்களுக்கு. ஸோ அப்படியே ஒரு 2x போட்டு படப்படப்படன்னு பார்த்தீங்கன்னா ஏகேம்ல அடித்தேன். ஸோ லைட்டாக அடி வாங்கிட்டான். ரைட் ஓகே, நம்ம ஏறிட்டோம், அதனால் சீக்கிரம் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமாக கூப்பிட்டுட்டேன். ஸோ நம்ம டக்குன்னு போயிட்டு அடிக்க வேண்டியதான், ராஜா ப்ரோ வந்துட்டார் பேக்கப்பு. ஸோ பிரச்சனை இல்லை, ஏறி அடிச்சலான்னு போகிறோம். பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் தலைவர் வந்து வாசலே நின்று நம்மளுக்காக காத்துட்டு இருந்திருக்காப்புல. ஸோ நல்ல கண்ணில் போல இந்த பயில தான் நான் வந்து பார்த்தேன். என்னாலும் பார்த்தீங்கன்னா 5 புள்ளட் ஷார்ட் கன்ல அடிக்கலாம்னு அடிச்சிருக்கான். ரைட் ஓகே, இவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கன்ஃபார்மே பண்ணியாச்சு. ஸோ இவங்ககிட்ட லூட் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷார்ட் கன் மாற்றினது ரொம்பவே நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸோ ராஜா அப்புறம் இங்கே ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பார், ஆல்ரெடி நம்ம பயப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு நாக் வச்சிருவான். ஸோ இவனோட டீமேட் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு அவனும் இன்னொருத்தரை நாக் வச்சு விட்டுருவான். ஸோ கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கலான்ற தலைவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துருப்பாப்புல ஒரே ஒரு ஷார்ட் கரெக்டாக மண்டை மேலே ஒன்று வாங்குவான். வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி போயிடுவான். ஸோ நல்லா அடிச்சிருந்தானா நம்மளும் வந்து டவுன் ஆயிருப்போம், அப்புறம் ராஜா ப்ரோ தான் வந்து காப்பாற்ற நிலைமையாயிருக்கும். ஓகே ரைட்டு, கரெக்டாக மண்டை மேலே போடுறதுனால தப்பிச்சுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து அடுத்தடுத்து ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வாண்டடாக வந்து சாவானுங்க. சரி எல்லா லூட்டை அடிச்சு முடிச்சிட்டோம், சரி இந்த பாட்டையாவது அடிக்கலாம்னு பார்த்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ உசர் பண்ணிட்டாப்புல. சரி ரைட், அங்கே ஒரு பாட்டு தவழ்ந்து தவழ்ந்து போய்கிட்டு இருந்தது, சரி அந்த பாட்டு அடிப்புமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடித்தேன். மொத்தம் இது வரைக்கும் எனக்கு 3 கில் கிடச்சிருந்தது. ஸோ இப்போ மேலே அந்த ரெட் கலர் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சம்பவம் எல்லாமே நடக்க போகுது. ஸோ நாங்கள் எல்லாமே லூட் எல்லாமே அடிச்சு முடிச்சிட்டோம். ஹீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது, அதனால் மேலே போயிட்டு ஏதாவது இருக்குதா செய்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ரெண்டு கார் கைஸ் வேறு லெவலில் வந்து வாண்டடாக நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு போவானுங்க. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிருந்து வச்சிங்களா சம்பவமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கேமை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயாச்சு. ஹீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட ஏகேஎம் அப்புறம் EMP-45 இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்சது, முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் தலைவர் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு நம்ம ரஷ் அடிக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பயப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு படப்படம் ரன்னிங் ஷாட்லேயே வச்சேன். ஸோ ஒருத்தன வந்து பார்த்தீங்கன்னா நாக் வச்சு விட்டுட்டேன். சரி ரைட், இன்னொருத்தன் அடிக்கலாம்னு பார்த்தா பின்னாடி இருந்து அடிச்சுட்டே இருந்திருக்கான். ஸோ இவன் நல்லா ஸ்ப்ரே வச்சுட்டே போனேன். இவனுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஒருத்த குறுக்கில் வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி இந்த சைடில் விட்டு இந்த சைடில் எடுத்துட்டான். சரி ரைட் ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டோம், இருந்தாலும் பசங்க காப்பாற்றுவானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பசங்க சேர்ந்து எல்லாமே டவுன் பண்ணிட்டானுங்க. இந்த ஸ்குவாடில் நம்மளுக்கு ஒரே ஒரு கில் மட்டும் தான் கிடச்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்குமா. சரி ரைட் ஓகே, லூட் எல்லாமே போட்டாச்சு, M4 சுவிச் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் லூட் அடிச்சுட்டு இருக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ்லேருந்து ஒரு ஜீப் ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்க வேகமாக. ஸோ அதையும் பார்த்துட்டேன். ரைட் ஓகே, ஸ்ப்ரே வைக்கலாம்னு வச்சுக்கிட்டே இருக்கேன். ஜம்ப் அடிக்கிற தக்காளி நம்மளை கார் ஊட்டி ஏற்றிறானுங்க. எப்பவுமே நம்ம தான் கார் ஊட்டி ஏற்றுவோம், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளை கார் ஊட்டி ஏற்றிறானுங்க. இருந்தாலும் விடுங்க பழி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ப்ரோ வந்து வரவே இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டிலே இருந்தாரு. ஸோ நான் டவுன் ஆகிட்டேன். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் ராஜா ப்ரோ தான். ராஜா ப்ரோ ஆல்ரெடி அவங்க வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாரு. ஸோ சைடு கேப்பில் வந்துட்டு நம்மளை கவனிக்கலடா நீ வந்துடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோகேஷை வச்சு ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ரீவே பண்ணி விட்டான். ஸோ ஃபுல்லாக ஹீலிங்கை போட்டு மேலே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவனும் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கோலி ட்ரெஸ் தலைவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ படப்படப்படனு அடித்தேன், டவுன் ஆயிடுவான்னு பார்த்தேன், தக்காளி மிஸ் ஆகி போயிட்டான். ரைட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யோகேஷையும் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல வந்துட்டு இருந்தான், அவனை நல்லா டேமேஜ் வச்சிருப்பானுங்க போல. ஸோ 4 அடி அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவனும் டவுன் ஆகிட்டான். ஸோ இன்னும் ரெண்டு பேர் வந்து மேலே ஓடிக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ நான் ஏறவே இல்லை, கீழே வந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு நாக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே ரைட், அதுவும் நம்மளுக்கு கிடையாது போல, இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி அடிச்சிருக்கானுங்க போட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர், ஸோ மொத்த ஸ்குவாட்மே இந்த இடத்துல தான் வந்திருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு நாக்கு வச்சிருக்கிறோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே வந்து குஸ்டாப்பில், ஸோ இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்டுருவேன். ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து ரெண்டு கில் கிடச்சிருக்கும். அந்த கோயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ அடிச்சு முடிச்சு விட்ருவாரு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் கை வச்சா, இப்போ நம்மளுக்கு வந்து யோகேஷ் கை வைக்கிறோம். ஸோ காப்பாற்ற அந்த இடத்துல காப்பாற்றிட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் நம்பர் ப்ரோ வரவே இல்லை. ஸோ நாங்கள் மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இந்த ரெண்டு ஸ்குவாடுமே வந்து ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ காரும் நாங்கள் போய் தேடி எடுக்கணும், நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு காரம் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கிட்ட வந்தோம். ஏன்னா ஜோன் இங்கே தான் போடுவானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துக்கிட்ட வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஜோன் இங்கே போடவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மலையேறும் யானி ப்ரோ வந்திருந்தார். ஸோ அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட வேணாம்னு சொல்லிட்டு டப்புன்னு அடிச்சு மொத்தம் ஏழு கிலோ வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்குவாட் வந்து வில்லேஜ்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம பசங்களும் அவனுக்கு நோண்டி விட்டு சும்மா ஸ்ப்ரே வேற லெவலில் வச்சு டேமேஜ் வச்சு விட்ருவானுங்க. அவனுங்க பாவம் ஸ்மோக் அது இதுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டே இருப்பானுங்க. இப்போ அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பவம் செய்ய போகிறோம். நம்மளை காரை விட்டு ஏற்றினாங்களே. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் ஏற்றுற மாதிரி தக்காளி சட்னி தான் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்ற நிலைமை ஆகி போச்சு. ஸோ கீழே பாருங்கள், அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக ஸ்மோக் போட்டு வச்சுக்கிறானுங்க. சிரிப்பானது எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ ஸ்மோக்கில் ஓட வேண்டியதானே. ஸோ ஓப்பன்லேயே ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படிருந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் வச்சு ஸோ என்னென்னலாம் குறைக்க முடியுமோ அப்படியே ஸ்ப்ரே ஒப்பண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு டவுனில் இது மாதிரி வச்சிட்டோம்னா ரஷ் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பட் இருந்தாலும் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஸ்ப்ரே வைக்க முடியாது. ஏன்னா புல்லட் தான் வேஸ்ட் ஆகும். வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக போய் ரஷ் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டேன். ரைட் ஓகே, இப்போ போய் அந்த ஸ்குவாடை வகுந்து விடுவோம் வகுந்து அப்படின்ற மாதிரி கிளம்ப வேண்டியதான். ஸோ பூஸ்டர் போட்டு பார்த்தீங்கன்னா புயல் வகத்தில் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ ஸ்மோக்கில் அதில் எதுலும் விட்டு ஏற்றலாம்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மோக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எனிமி யாருமே இங்கே இல்லை, எல்லாமே இந்த இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தாங்க. கரெக்டாக இங்கே போகிற தலைவன் என்னை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவனே வாண்டடா பச்சை சொக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயரில் வந்து விழுந்துட்டான். ரைட் ஓகே, ஒரு நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்டோம். நம்ம பசங்களும் ஃபுல்லாக ஸ்ப்ரே வச்சுட்டே இருந்தாங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருந்த கரடி பார்த்தீங்கன்னா என்னை கவனிக்காமல் ஸ்ப்ரே வைக்கிறேன்னு வந்து கரடியும் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிச்சு. ரைட் ஓகே, இனிமேல் விட்டன்னு வச்சிங்கன்னா கார் வெடிச்சிடும். ஸோ டப்புன்னு இறங்கி ஸ்ப்ரே வச்சிடலான்னு வச்சேன். கரெக்டாக ஒரு புல்லட் தான் கனெக்ட் பண்ண ராஜா ப்ரோ அடிச்சிருப்பார் போல. ஸோ அப்புறம் தான் அழுதுட்டு இருந்தார், யோ நான் அடிச்சேன் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்குவாட்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து காரில் ஏற்றி கொண்டு இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் போட்டு தள்ளியிருக்கும். ஸோ மொத்தம் மூணு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிருப்பாங்க, யாரா இவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வேறு லெவல் ஆகி போச்சு. ஸோ எங்களை சேர்க்காம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் நம்ம சம்பவம் செய்ய போகிறோம். ஸோ அந்த மூணு பேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து யானி ப்ரோ பாருங்கள் மலையிலேருந்து கீழே வந்து ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவான். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களை சேர்க்காம இன்னும் ரெண்டு பேர் இருப்பானுங்க. அவனுக்கு எல்லாருமே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஜோனு வழக்கம் போல் நம்மக்கிட்ட வந்து சாதகமாக இல்லை. ஸோ அவனுங்கிட்ட தான் இருந்தது, அதனால் நம்ம அங்கே தான் ஏறி போகணும்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டேன், நல்லா ஸ்ப்ரே வச்சு விட்டேன். ஸோ இன்னும் ரெண்டு மூணு புல்லட் பட்டுதான் வச்சுக்கலாம், மேலே டவுன் ஆயிருந்திருப்பான். ஓகே ரைட்டு, ஸோ வந்து நல்லா ஸ்ப்ரே வச்சுட்டேன், நல்லா கண்டிப்பாக ஓடுவானுங்கன்னு தெரியும். ஸோ வாங்க ராஜா ப்ரோ டப் டப் நாங்கள் போய் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா ப்ரோ வந்து ட்ராப் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் எடுத்துருவாரு. ஸோ வேறு லெவல், அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி கிடைக்கும். ஸோ வேறு மாதிரி இருந்தது, எப்படான்னு எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ மேலே இருந்தால் கண்டிப்பாக ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சரி நேடு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேடு நிவாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூக்கி போட்டேன் அந்த டோருக்கிட்ட. கரெக்டாக அவன் டவுன் ஆக ராஜா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆம்ல இன்னொருத்தனுக்கு ஷாட் வைக்க அப்படியே ஜிஜி வந்துச்சு. ஸோ எப்படின்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறமா இந்த எம்இபிலாம் முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருந்து ராஜா ப்ரோ கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு செகண்டு கூட, ஒரு செகண்ட்னு கூட சொல்ல முடியாது, இவன் டீம்மேட் பாம்பில் வெடிக்க அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ தூக்கிட்டாரு. ஸோ வேறு லெவல் ஜிஜி கிடச்சிது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 11 கில் கிடச்சிருந்தது. ஸோ எல்லா ஸ்குவாடுகளும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கில் அந்த மாதிரி கிடச்சிருந்தது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது மேட்ச்சு, அதனால் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேம்பில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம்பில் பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.